Hi students, we will talk about 10th Maths Exercise 4.1 13th sum. Construct a triangle similar to a given triangle PQR with its sides equal to 7 by 3 of the corresponding sides of the triangle PQR. Scale factor is 7 by 3 greater than 1. எடுத்துக்க பயிற்சி 4.1 13 கணக்கு கொடுக்கப்பட்ட முக்கோணம் பிக்யூஆரின் மொத்த பக்கங்களின் விகிதம் 7/3 என்றவாறு ஒரு விடுவித்த முக்கோணம் வரைக ஸ்கேல் ஃபேக்டர் என்னன்னா 7/3 கிரேட்டர் தன் 1 அளவு காரணி சரியா ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுக்கு சிமிலர் ரஃப் டயக்ராம் வரைஞ்சுக்க போகிறோம் ரஃப் டயக்ராம் வரையிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பாருங்கள் என்னென்னா இங்கே 7/3 கிரேட்டர் தன் 1 கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல ஸ்கேல் ஃபேக்டர் கிரேட்டர் தன் கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளுடைய சிமிலர் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்க முக்கோணத்தை விட வெளியே இருக்கும் பெருசாக இருக்கும் சிமிலர் ட்ரையாங்கிள் சரியா ஃபஸ்ட்டு ரஃப் டயக்ராம் வரைஞ்சிக்க போகிறோம் ரஃப் டயக்ராம் என்னன்னா இதுக்கு பேர் பி இதுக்கு பேர் க்யூ இதுக்கு பேர் ஆர் சரியா இதுதான் ரஃப் டயக்ராம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் 7/3 கிரேட்டர் தன் 1 இருக்கிறதுனால நம்மளுடைய சிமிலர் ட்ரையாங்கிள் எப்படி இருக்கும் வெளியே இருக்கும் ஸோ இதை விட பெருசாக இருக்கும் பெருசாக இருக்குங்கிறதுனால திருப்பி ஒரு லைன் வரைஞ்சிக்கிட்டோம் ஸோ இதுக்கு பேர் ஆர் டேஷ் இதுக்கு பேர் பி டேஷ் இதுதான் ரஃப் டயக்ராம் சரியா இப்போ ஃபேர் டயக்ராம் வரைய போகிறோம் ஃபேர் டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மெஷர்மெண்ட்டில் ஒரு படம் முக்கோணம் வரைஞ்சிக்கோங்க இதுக்கு பேர் பி இதுக்கு பேர் க்யூ இதுக்கு பேர் ஆர் ஓகேவா இப்போ என்ன பண்ணணும்னா 7/3 கொடுத்துருக்காங்க சரியா அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இப்போ க்யூஆருக்கு அக்யூட் அங்கிள் குறுங்கோணமாக வரைய மாதிரி டைரெக்டாக ஒரு லைன் வரைஞ்சாச்சு இதுக்கு பேர் என்னென்னா எக்ஸு சரியா இப்போ 7/3 கொடுத்துருக்காங்களா 7/3 கொடுத்துருக்கிறதுனால நான் காம்பஸ் எடுத்துக்கிறேன் காம்பஸில் இந்த க்யூஎக்ஸை 7 ஈக்குவல் பார்ட்டாக பிரிக்க போகிறேன் சரியா 1 2 3 4 5 6 தென் 7 இந்த லைன் கூட கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க நீங்கள் எக்ஸ் இதுதான் எக்ஸ் இந்த பாயிண்ட் தான் எக்ஸ் ஓகே 7 ஈக்குவல் பார்ட்டாக நான் பிரிச்சிட்டேன் ஏன்னா பெருசு 7 தானே அதனால் 7 ஈக்குவல் பார்ட்டாக பிரிச்சிட்டேன் அடுத்து என்ன பண்ணணும்னா இதுக்கு பேர் Q1 இதுக்கு பேர் Q2 இதுக்கு பேர் Q3 இதுக்கு பேர் Q4 இதுக்கு பேர் Q5 இதுக்கு பேர் Q6 இதுக்கு பேர் Q7 ஓகேவா இப்போ 3 இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா சின்னது இது 3 இந்த Q3 இருக்கு இல்லையா Q3-ஐ R கூட ஜாயின் பண்ணிடணும் சரியா R கூட ஜாயின் பண்ணிடணும் இப்போது ஏதோ Q3-ல வச்சு ஏதோ ஒரு மெஷர்மெண்ட்டில் ஒரு ஆர்க் ஃபுல்லாக அடிச்சிருங்க அதே அளவை எடுத்துக்கிட்டு இங்கே மேலே என்ன கொடுத்துருக்காங்க 7 கொடுத்துருக்காங்களா 7-ல வச்சு இங்கே டச் ஆகிற மாதிரி ஒரு ஆர்க் அடித்தாச்சு இந்த ஆர்க் அடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல வி ஷேப் இருக்கு இல்லையா வி ஷேப்போடைய மெஷர்மெண்ட் என்னங்கிறத கரெக்டாக அளந்துக்கணும் அளந்துக்கிட்டு அதை எடுத்துகிட்டு போய் இங்கே Q7-க்கு முன்னாடி ஆர்க் அடித்தோம் இல்லையா இங்கே அடிக்கணும் ஓகே இங்கே ஜாயின் பண்ணியாச்சு இப்போ என்ன பண்ணணும்னா இந்த க்யூஆர் லைன் இருக்கு இல்லையா இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி விடணும் க்யூஆர் லைனை ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணி விடுங்க அதேமாதிரி இந்த பிக்யூ லைனையும் ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணி விடுங்க எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சா இப்போது இந்த Q7 இந்த பாயிண்ட்டு இது ஜாயின்ட் ஆகிற மாதிரி இந்த லைன் கூட டச் ஆகிற மாதிரி நேராக ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைங்க வரைஞ்சாச்சா இதுதான் ஆர் டேஷ் சரியா இப்போ என்ன பண்ணணும்னா ஆர்லேருந்து ஒரு பாதி அளவில் மெஷர்மெண்ட் வச்சுக்கிட்டு ஒரு ஆர்க் அடித்தாச்சு அதே ஆர்க்கை ஆர் டேஷில் வச்சு அடிக்கணும் அடித்தாச்சா இப்போது இந்த வி ஷேப் இருக்கு இல்லையா இந்த வி ஷேப்போடைய மெஷர்மெண்ட் என்னங்கிறத கரெக்டாக எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல வச்சு ஒரு ஆர்க் அடித்தாச்சா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆர் டேஷ் இந்த பாயிண்ட்டு அப்புறம் இந்த லைன் இது மூணும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சாச்சா இதுதான் பி டேஷ் ஸோ பாருங்கள் P
PQR இதோட similar triangle P dash R dash Q okay வா இதினே சென்ற மேச்தா சென்னல subscribe பண்ணுங்கள்